Hello guys, welcome back to CMD channel. நம்ம இத பத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா गाइस அடுத்து வரக்கூடிய கோல்ட் ராயல் பண்டல பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய Subscribers என்கிட்ட ரிட்டர்ன் இன்குபேட்டர் பத்தி கேட்டிருந்தீங்க. அத பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அத பத்தி பார்க்க போறோம். இது மொத்தலமா அடுத்த மேஜிக் கியூப் பண்டல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இந்த நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க गाइस. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி 2 night update மேக் பண்ணிட்டு இருக்கோம். Subscribe பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். இப்போ வாங்க गाइस நம்ம வீடியோக்குள்ள फर्स्ट एतने नंबर அடுத்த கோல்ட் ராயல் பண்டல पाती स्टार्ट पड़ेम इवें सर्वे पाती கோல்ட் ராயல் அப்டேट पड़ा ब्रो इवें सर्वे கோல்ட் ராயல் அப்டேट पड़ा पता नहीं ब्रो वीडियो मेक पड़े कंपा ना केपीन अगर पाती रीसेंट पाती ना फर्स्ट एतने नंबर इत बंडलो रिव्यू पी पाला पाती समर बंडल बंडल पाक कंपा तेज बंडल पाती कल की कमेंट पड़ेंगे इतमारी इतना मटा पाती नम इंडियन கோல்ட் ராயல் वर् पासीबिलिटी पाती रीसेंटा और अप्डेट कहीं ना काटे இதனை எதனால இதனால காட்டாம இருந்தேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பண்டல வந்து கோல்ட் ராயல் விட்டாங்கனா இன்னொரு பண்டல வந்து FF டோக்கன் அப்டேட் பண்ணுவாங்க சொல்ல உங்களுக்கு தெரியும். பட் இவங்களோட சர்வருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுமே பண்ணல. அத பாத்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல மட்டும் கோல்ட் ராயல் விட்டு மேல் பண்டல பாத்தீங்கன்னா வெப் ஈவென்ட்ல விட்டுருக்காங்க. அந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா காட்ட முடியல. இதனால தான் பாத்தீங்கன்னா எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. இன்னும் கோல்ட் ராயல் பாத்தீங்கன்னா ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆனது பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால வீடியோ மேக் பண்றேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பண்டல ஒரு பாசிபிள் அப்டேட் இருக்கு. அதுக்கோசம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா गाइस இந்த ஃபேட்டோட பண்டல பத்தி பார்த்தலாம். இத பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய Subscribers என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ இந்த ரெண்டு பண்டல நம்ம சர்க்குன்னு அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்களே இது எந்த மாதிரி ஈவென்ட்ல வர போகுது ப்ரோ கொஞ்சம் அப்டேட் கிடைச்சா சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இத ஆட் பண்ணிருக்கேன். மத்த சர்வர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டல மிஸ்ஸி ஷாப்ல மெயின் காஸ்டியூம் அப்டேட் பண்ணி முடிச்சாங்க. பட் இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் ஈவென்ட்ல வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இவங்க சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஃபேட் பண்டல வந்து சம்மர் ஸ்பின் சொல்ற ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா गाइस அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் சம்மர் ஸ்பின் ஈவென்ட்ல வரதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு சம்மர் ஸ்பின் ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா சம்மர் பண்டல்ஸ் என்ன வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா பைரேட் அமௌண்ட் ஒரு ரிவார்டா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பைரேட் அமௌண்ட பத்தி நிறைய Subscribers கேட்டிருந்தீங்க. நமக்கு இந்த மந்த் 10ல பார்த்தீங்கன்னா ஜூன் 1st வீக்ல ஒரு சம்மர் ஸ்பின் ஈவென்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி சம்மர் ஸ்பின் அப்டேட் பண்ண வேணா அதில் இந்த பைரேட் அமௌண்ட் ரிவார்டா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபேட்டோட பாசிபிள் ஈவென்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டோக்கன் கலெக்ஷன் பண்ணுற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இன்னும் ப்ரோ குண்டை தூக்கி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஃபோட்டோவில் 4வது ரிவார்டு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் சீரிஸோட மேல் பண்டல் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க சர்வருக்கு அந்த வேர்ல்டு கப் சீரிஸோட மேல் பண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிவார்டாக விட்டுட்டு ஃபைட்டோட பண்டலில் பார்த்தீங்கன்னா சைட் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா விட்டாங்க. நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த ஃபைட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு பண்டலும் டபுள் பேரல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் விடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் சேர்த்து ஒரே வெப் ஈவென்ட்ல தான் விடுவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ரெண்டு பண்டல் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஃபைட் M87 ஸ்கின் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்டேட் பண்ணுவாங்க. டேட் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் நிறைய கன்ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். டேட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கோசம் பார்த்து இப்போ நான் சொன்னதை பற்றி இப்போ நம்ம அடுத்து இவங்க சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்டை பற்றி பார்த்துலாம் கைஸ். இவங்க சர்வருக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-in-1 இன்குபேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே இன்குபேட்டரில் 3 விஷயத்தை விட்டுருக்காங்க ரிட்டர்ன் இன்குபேட்டரில். அதாவது பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் காரும் இருக்குது, போக்கர் MP40 இருக்குது, XM8 இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க गाइस இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்தியன் சர்வருக்கு எதனாவது ஒரு ரிட்டர்ன் இன்குபேட்டர் வந்திருக்கா சொல்லிட்டு. ஏன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்குபேட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன அப்டேட் கூட போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் சர்வருக்கு அவங்க இப்போதைக்கு விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. கரீனாவே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக சொன்னாங்க ஒரு காலத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்குபேட்டர் இப்போதைக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்ட்டானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்ஸுக்கெல்லாம் ரெகுலராக ரிட்டர்ன் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வந்துனே இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நம்ம சர்வருக்கு வரப்போகுது அது நம்ம சர்வருக்கு வரப்போகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஊரே ஏமாதின்னு கிடப்பாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ரிட்டர்ன் இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் கன்ஃபார்ம் அப்டேட் கிடச்சா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ரிட்டர்ன் இன்குபேட்டரை பற்றி யாரும் நினச்சி ஏமாறாதீங்க. அது இப்போதைக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு பாசிபிலிட்டியே இல்லை. நான் சொல்லணும்னு நினச்சிருமாலும் அதுக்கோசமாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த மேஜிக் கியூப் பண்டல பற்றி பார்த்தலாம். இதை பற்றி நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க. நமக்கு அடுத்த மேஜிக் கியூப் பண்டல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் அப்டேட் பண்ண போறாங்க. எப்போ ப்ரோ அப்டேட் பண்ண போறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் ஆல்ரெடி அந்த லெதர் பண்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த மேஜிக் கியூப் பண்டில் வந்து நமக்கு வரப்போகிறதுல நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1st வீக்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். யாருக்காவது ரெண்டு பண்டல் ரொம்ப பிடிச்சிருந்தா மேஜிக் கியூப் இருந்தால் ரெடிம் பண்ணியிருக்கோம். மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா கேஸ் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மேஜிக் கியூப் பண்டில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்த்துலாம் கேஸ். அதுன்னு அப்டேட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் நோட்டீஸ்னு போட்டிருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தமாதிரி கிளிச் ஃபைல் என்ன ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நாங்கள் பேன் பண்ண போகிற சொல்லியிருப்பாங்க. என்ன ப்ரோ நான் ஆல்ரெடி நான் கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேன்னா பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பேன்னா கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் வந்து பேன் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கிளிச் ஃபைலை யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வாய் வரப்போ லைட்டாக வளருது என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு. ஸோ இந்தமாதிரி கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வார்னிங் மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் பண்ணலாம் சொல்ல பிளானில் இருக்காங்க. ஸோ கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த ஒரு எலக்ட்ரிக் க்ளூ வாலை பற்றி பார்த்துடலாம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட கேட்டுருந்தீங்க, ப்ரோ இந்த க்ளூ வால் ஸ்கின் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு. இந்த ஒரு க்ளூ வால் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்குது எந்த ஈவெண்ட்டில் வரப்போதே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இப்போ இருக்குன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் வருமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல க்ளூ வால் போய் நம்ம சர்வருக்கு டாப் அப் ஈவெண்ட் விடுவாங்க சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக புரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்ட்டி இந்தமாதிரி ஈவெண்ட்டில் விட்டு டைமண்ட் போடுங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஒரு க்ளூ வால் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு கப் ஸ்பெஷலாக கொண்டு வரது ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்றைக்கி இந்த வேர்ல்டு கப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஸ்பெஷலாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப் ஈவெண்ட் விட்டாலும் விடலாம். ஸோ எப்படின்னு தெரியல கைஸ், எதுவாக இருந்தால் பார்த்து டைமண்ட் ஸ்டாண்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டாப் அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஈவெண்ட் போயிட்டு எப்படி பார்த்தாலும் ஓசியில் கொடுக்க போகிறதில்ல. இப்போ அடுத்து நம்ம இந்த மாஸ்டர் ஷோ கேஸ் சொல்கிற ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஈவெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ சொல்லி கேட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா பற்றி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு மெயின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்போர்டு தர போகிறாங்க. நேற்று எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு டோக்கன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குனால தான் எல்லாருக்கும் கிடச்சிது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 டோக்கன் இருக்குது. அந்த 16 டோக்கனில் 13 டோக்கன் கலெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்போர்ட் ரெடீம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு டோக்கனும் பார்த்தீங்கன்னா மிஷின் படி தான் கைஸ் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் இருக்க டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு 30ஆம் தேதி லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா தர வேண்டிய டோக்கன். பட் இது பக்கானதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை முடிஞ்சது விடுங்க. மற்ற டோக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மிஷன் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஆடுங்க, இந்த மாதிரி கிளாசிக் மேட்ச் ஒரு 6 ஆடுங்க, அது மட்டும் இல்லாமல் 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆடுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால 18ஆம் தேதி அப்போ தான் க்ளைம் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் முடிக்க என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளைம் பண்ணுற மாதிரி வந்துடும். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எல்லா பேட்சஸும் க்ளைம் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 பேட்ச் இருக்கு. உங்களால் 13 பேட்சில் வந்து என்ன ஒரு பேட்ச் முடிக்க முடியலன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ச் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பேட்ச் சொல்லுவாங்க. அந்த பேட்ச் நமக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுற சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கார்டை ஃப்ளிப் பண்ண சொல்கிறாங்க. பட் அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மிஷின்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க. அதில் ஒரே ஒரு மிஷின் மட்டும் எனக்கு தெரியும். அது என்ன மிஷின் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டிசைன் மீம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வரும். இந்தமாரி இந்த ஃபோட்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யூர் டெக்ஸ்ட் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இடத்துல போய்ட்டு சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோக்கன் கிடச்சிடும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருக்க மிஸ்ட்ரி டோக்கன் வரைக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாது. மேலே இருக்க 13 டோக்கனுமே ஈஸியாக மிஷின்ஸை படித்து பார்த்து முடிச்சு அந்த ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நேற்று 2 நைட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு இந்த ஒரு டைமண்ட் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கும். நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஒரு 90 to 99% பார்த்தீங்கன்னா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் இன்றைக்கி நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமரான் கேரக்டர் அப்டேட் பண்ணிப்பாங்க. ரீசனாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈவினிங் மேக் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் மேக் பண்ண அப்டேட் தான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நைட் அப்டேட் நமக்கு இந்த ஒரு எமரான் கேரக்டர் தான் வரப்போகுது. டைமண்ட் செடி பண்ணி வச்சுங்க சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் வந்துடும். பட் நேற்று 2 நைட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ சர்வர் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமண்ட் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் வந்தது. அதனால அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படி சொல்லியிருப்போம் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ உங்கள் ஃபார்முக்கு என்ன ஆச்சு ப்ரோ வந்தால் நல்லாயிருக்கும்ன்றீங்க கன்ஃபார்மாக சொல்லுங்கள் ப்ரோ சொல்லி கீழே கேட்டிருந்தாரு. நீங்கள் கூட ஃபோட்டோ பாருங்க நான் போட்டு விட்றேன். அது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் கரீனாக்காரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம முடியல. ஏன்னா எம்ஆர்1 கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இன்றைக்கி டாப் அப் ஈவெண்ட் ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன விஷயம். பட் இவனுக்கு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் டாப் அப் போனஸ் ஈவெண்ட் உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா குழப்பிட்டானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அதை வெயிட் பண்ணி நேற்று கொஞ்சம் மெதுவாக தான் வீடியோ போட்டிருப்பேன். நேற்று வீடியோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நேற்று 9:40 தான் போட்டிருப்பேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா 9:35 போட்டுருவேன். கொஞ்சம் என்ன ஆச்சு என்ன அது ஆராய்ச்சி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். நேற்று எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இந்த ஈவெண்ட் வரத்துக்கு டவுட்டு சொல்லியிருப்பேன் தமிழ்லேயே. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 2 நைட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டாப் அப் போனஸ் எல்லாம் நாளைக்கு டாப் அப் பண்ணி ரெடி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சொல்லியிருப்பாங்க. பட் நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க போய் கரீனா நம்ம முடியாது ஷேர் பண்ண நினச்சி அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கள் என்ன சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவே வரல. ஸோ அங்கங்கே மேபி ஸ்டக்காக இருக்கலாம். இந்த வீடியோவில் கைஸ் வீடியோ ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி 2 நைட் அப்டேட் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி ராத்திரிக்கு நம்ம சர்வருக்கு என்ன ஈவெண்ட் வருது இல்லை அந்த டைமண்ட் டாப் அப் போனஸ் ஈவெண்ட் நாளைக்கு நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 நைட் அப்டேட் வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கான டைமிங் பார்த்து ராத்திரி 9:30 to 9:40 இந்த ரேஞ்சில் வர கைஸ் வந்து பாருங்க. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் வீடியோ பிடிச்ச லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேக் கேர், பை, சி யூ கைஸ்.